ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க க்ளோஸ் அப்பில் வந்து மேக்கப்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கா ஐஃபோன் யூஸ் பண்ணி தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு சன்லைட்டில் உட்காந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக பிம்பிள்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூவாக வந்த பிம்பிள், அந்த பழைய பிம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்ற சில டெக்னிக்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் வந்து ஆரம்பிச்சிடலாம். அண்ட் டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணல. ஸோ வந்து நிறைய ஹேர் வந்து எக்ஸஸாக வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ இருந்தாலுமே நம்ம எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஷார்ப் அண்ட் கிறிஸ்பான ஐப்ரோஸ் வந்து வர வைக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரிக்கை நான் வந்து உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னோடய ஃபேஸ் வந்து ஜூமில் வச்சுருக்கேன், உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்னென்னு தெரியல காய்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பாயில்ஸ் வந்து வரமிச்சேன் ஃபேஸில், அதுவும் இந்த சைட் ஆஃப் த ஃபேஸில் தான். ஸோ இங்கே ஒன்று வந்துட்டு போச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அது இப்போ தான். அண்ட் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒன்று இருக்குது. நிறைய ஹீட் பாயில்ஸ் வந்து வருது, சூடாகிடுச்சா என்னன்னு தெரியல எனக்கு. மாய்ஸ்சரைசர் வந்து நான் பாண்ட்ஸோடதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து நான் முடிச்சிட்டேன், குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே. ஸோ இப்போ வந்து மேக்கப் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேஸ் மாதிரி இருக்கட்டும் இருக்காங்க, நான் அகெயின் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மார்னிங்கே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிங்க, ஆனால் நான் ஒரு மதியமாக தான் வெளியே கிளம்ப போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக எப்போ நான் எடுத்தால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமான அமௌண்ட் வந்து எடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கின் வந்து இது கேக்கே ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெனாச்சா தெரியல. ஸோ இதான் இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மீது வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஒன் வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி போடுறத விட நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா டிப் நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிதான், ரொம்ப மினிமல் அமௌண்ட், சும்மா டச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம வந்து லிப்ஸ் அப்ளை பண்ணாலே போதும், நம்ம மேக்கப் போடுறதுக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் நல்ல பேஸாக இருக்கும். புரியுதா? கொஞ்சம் தான் எடுத்தேன், அது லிப்ஸ் ஃபுல்லாகவே நல்லாவே நொரிஷிங்காகவே வச்சுக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு பேலட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கன்சிலர் நான் வந்து இதான் யூஸ் பண்ண போகிறேன், கையிலேயே வந்து எடுத்துப்போம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ லைட்டாக என்னோடய கையிலே தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் எங்கெல்லாம் என்னோடய ஃபேஸில் வந்து பிளாக் தெரியுதோ, ஸோ அங்கெல்லாம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிம்பிள் மாதிரி இருக்கு. இந்த கண்ணுக்கு வெளியே லைட்டாக போட்டுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே அந்தளவுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்காது. ஸோ லைட்டாக கண்ணில் நம்ம கையில் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் நான் கண்ணு கீழே வந்து போட்டுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸு இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கன்சிலர்லாம் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுவோம். ஸோ அதை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் மைல்டான பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நம்ம கன்சிலர் வச்சு ஹைட் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்டப்பனான ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கன்சீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேக்கப் போட்ட பிறகு ஆஷ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக இருக்காது. மேபி இந்த ஒரு கன்சிலர் பேட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆரஞ்ச் கரெக்டரும் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து சூப்பராக வந்து நம்மளோட மேக்கப்பை வந்து இதை வச்சு ப்ளே பண்ணலாம். அண்ட் என்னோடய ஷேட் கன்சீலர் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து இதுக்கு மேலேயும் நான் வந்து இந்த மாதிரி டாட் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டாக போடணும் ஸோ அங்கெல்லாம் திருப்பி என்னோடய ஷேடுக்கு நியராக இருக்க ஒரு ஷேட் எடுத்து கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிலர் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போனால் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் நான் வந்து கண்டுபிடிச்சினா இல்லை ஆல்ரெடி இருக்கான்னு தெரியல. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணேன் ஒரு லாஸ்ட் டூ டைம்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கன்சிலர் வந்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கன்சிலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக பவுடர் டேப் பண்ணிக்குவோங்க. ஸோ டேப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவரேஜுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது ஆக்சுவலாக. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கன்சீல் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறோம். ஸோ மெபிலைனோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிட்மி ஏஜென்சி வந்து 332 இதோட ஷேட் நம்பர். இதே கன்சீலர் ப்ளஷில் ப்ரஷில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஒரு ஈவனான ஸ்கின் டோன் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ணாடி லைன் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஈவனாக இருக்குது இப்போ ஸ்கின் டோனு. ஸோ அந்த பிக்மெண்டேஷன் பிளமிஷஸ் இந்த இடத்துலாம் வந்து நம்ம மறைச்சாச்சு. ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஹேர் எல்லாம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் நார்மலாக எப்போயுமே யூஸ் பண்ணுறேன் இந்த மார்ஸோட ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிப்போம். எக்ஸாக்ட் மேட்சான ஒரு கன்சீலர் ஷேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஐப்ரோஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து லைன் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. சேம் டெக்னிக் நான் மேலேயும் பண்ணுறேன். சின்ன கன்சீலர் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு டவுன்வர்ட்ஸாக வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க பிளெண்ட் பண்ணும்போது அப்வர்ட்ஸ். ஸோ நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண சேம் அதே பவுடர் வந்து சேம் ப்ரஷில் எடுத்துகிட்டு இப்போ கன்சீலர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த இடத்து மேலேயே வச்சு நல்லா சாஃப்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இந்த ஐப்ரோஸையும் வந்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஐ மேக்கப்புக்கு நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஃபுல் க்ரீஸ்க்கும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். டார்க் பிங்க் கலர். ஸோ இந்த ப்ரஷில் இருக்க ரிமைனிங் அப்படின்னா வந்து என்னோடய கண்ணு கீழே லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சென்டரில் நீங்கள் டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெட்டாலிக் ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி ஒரு ஷேடு இருக்குது இதில். ஸோ அந்த ஷேடு தான் வந்து என்னோடய மிடில் ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஐ ஷேட்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் இது கூட ஒரு கலர் லென்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் லேஷஸ்லாம் வச்சா இன்னுமே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த லுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய இன்சைட்டோட லைனர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு காஜலுக்கு என்வைபியோட காஜல் அண்டு மஸ்காரா பார்த்தீங்கன்னா வந்து மெபிலினோட இந்த ஹைப்பர்கல் மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் ஏரண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே போடுற மாதிரி தான் வந்து ஐ மேக்கப் வந்து இந்த காஜல் லைனர் மஸ்காரா எல்லாமே ஆஃப் கேமரா போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ண போகிறேன். புதுசாக அந்த காம்பாக்ட் வாங்கியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்ஸோட ஒண்டர் காம்பாக்ட் அது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஷேட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டார்க்கர் ஷேட் அண்ட் ஒரு லைட்டர் ஷேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துல எது உங்களுக்கு செட் ஆகுது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து லைட்டர் ஷேடும் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு லைட் ஷேட். ஸோ அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் குயிக்காக அந்த பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பிரைட்டன் ஆக்கிறதுக்கு. நோஸ் அண்ட் அண்டர் த ஐஸ் அப்புறம் நெத்தியில். ஸோ ரிமைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீழே இருக்க டீப்பர் ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாசோட லிப்பெல்லாம் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 03 பிளட் பாத். நல்ல ஒரு வார்மான ரெட் டோன் இது. ஸோ இதை வச்சு லிப்ஸ் ஃபுல்லாக வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போலாம் நான் எங்கே போனாலும் இந்த ஒரு லிப் ஷேட் தான் வந்து போட்டு போயிட்டுருக்கேன். லவ் அதோட லிக்விட் மூஸ். ஷேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் காஃபி. ரொம்ப சூப்பராக இருக்குது. அகெயின் ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிட்டேன். இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. புதுசாக வாங்கியிருந்த ரெவல்யூஷனோட ப்ளஷ் தான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். பட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கை தவறி கீழே விழுந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ என்ன வழக்கம் போல் என்ன சுகரோட ப்ளஷ்ஷையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ, நாங்கள் தான் பிடிஎஸ் பண்ணிகிட்ருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க ஒரு மேக்கப் வீடியோ பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் நம்மளுக்கு ஆக்சுவலாக.
லுக் புக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலாக அவுட் லுக் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமராவில் பார்க்குறத விட வந்து நேரில் கண்ணாடில் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைவ்லியாக ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸ்கின் டோன் எல்லாம் மாறாமல் என்னோட ஸ்கின் கலர்லேயே வந்து மேக்கப் இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுங்க. அது சிம்பிளாக இருக்கும் அண்ட் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஐலுக்கு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பிக்சர் வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் ஐ வில் பி ஹாப்பி டு சீ தட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.